வணக்கம் நண்பா, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஸ்மார்ட் ஃபோன் வேர்ல்ட் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆக்ஸிஜன் யூஎஸ் 11 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். இதுக்காக நம்ம வந்து ஒன் ப்ளஸ் நாட் சிஇ ஸ்மார்ட் ஃபோன் தான் வந்து யூஸ் பண்ண போகிறோம். இந்த ஃபோனில் இருக்க சாஃப்ட்வேர் வெர்ஷன் வந்து நான் ஃபஸ்ட்டு காமிச்சிட்றேன். இந்த ஃபோனில் ஆண்ட்ராய்ட் 11 அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, ஆக்ஸிஜன் யூஎஸ் 11 வந்து போட்டு கொடுத்துருக்காங்க. ஆக்ஸிஜன் யூஎஸ் 11 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரீக் கேம்ட பிராண்ட் வந்து ஸ்பான்சராக இருக்குது. ஸ்ப்ரீக் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீமியம் டியூரபிள் டெம்பர் கிளாஸ் ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்கு மேக் பண்ணி சேல் பண்ணுறாங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு 20% டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறாங்க, கூப்பான் கோட் 20% வந்து யூஸ் பண்ணுங்கள். எல்லா டீட்டெயில்ஸும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஆக்சிஜன் ஒய்ஸ் லெவலில் நோட்டிஃபிகேஷன் பார் பொறுத்த வரைக்கும் ஸ்டாக் ஆனர் மாதிரி எக்ஸாக்டாக வந்து தான் இருக்குது. நீங்கள் புல் டவுன் பண்ணக்கெடுத்து எடிட் ஐக்கான் வந்து ப்ளஸ் பண்ணுங்கள். எதா ஐக்கான்ஸ் வந்து உங்களுக்கு குயிக் டாகிள் பேனலில் ஆட் பண்ணணும்னா கிளிக் பண்ணி வந்து ட்ராக் பண்ணுங்கள். டீஃபால்ட்டாக நீங்கள் வந்து புல் டவுன் பண்ணிங்கன்னா ஆக்சிஜன் ஒய்ஸ் லெவலில் ஷெல்ஃப் வந்து வரும். நீங்கள் புல் டவுன் பண்ணால் நோட்டிஃபிகேஷன் பேனல்ஸ் வரும்னா ஹோம் ஸ்க்ரீன் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஹோம் ஸ்க்ரீன் செட்டிங்ஸ்க்கு வந்து போங்க. ஸ்வைப் டவுன் டு ஆக்சஸ் அப்படின்ற ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் அண்ட் குயிக் செட்டிங்ஸ் வந்து செலக்ட் பண்ணி விட்டுருங்க. இப்போ நீங்கள் வந்து புல் டவுன் பண்ணிங்கன்னா நோட்டிஃபிகேஷன் பேனல்ஸ் வந்து வரும். எல்லா ஒன் ப்ளஸ் ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லேயும் மினிமம் வந்து 90Hz ரிஃப்ரெஷ் ரேட் வந்து கொடுப்பாங்க. நீங்கள் ரிஃப்ரெஷ் ரேட் சேஞ்ச் பண்ணால் ஆக்சிஜன் ஒய்ஸ் 11 செட்டிங்ஸில் டிஸ்பிளே அட்வான்ஸ்ட் ரிஃப்ரெஷ் ரேட் ஆப்ஷனுக்கு வந்து போங்க. உங்களுக்கு பேட்டரி சேவ் பண்ணால் 60Hz ரிஃப்ரெஷ் வந்து சூஸ் பண்ணுங்கள். இல்லை எனக்கு ஸ்மூத் டிஸ்பிளே வேணும்னா உங்கள் ஃபோனில் என்ன மேக்ஸிமம் ரிஃப்ரெஷ் ரேட் இருக்கோ அதை வந்து சூஸ் பண்ணுங்கள். ஆக்சிஜன் ஒய்ஸ் 11 பஞ்ச் ஹோல் டிஸ்பிளே ஹைட் பண்ணுறதுக்கு வந்து ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே செட்டிங்ஸில் அட்வான்ஸில் ஃப்ரண்ட் கேமரா டிஸ்பிளே ஏரியா அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ள வந்து போங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பஞ்ச் ஹோல் வேண்டாம்னா ஹை தி ஃப்ரண்ட் கேமரா அப்படின்னு வந்து ஆப்ஷன் கொடுங்க, பிளாக் பார் வந்து வந்துடும். இதே டிஸ்பிளே செட்டிங்ஸில் ஸ்க்ரீன் கலிப்ரேஷன் ஆப்ஷன் வந்து இருக்கும். உங்களுக்கு வந்து மல்டிபிள் கலர் ப்ரொஃபைல்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க, நேச்சுரல் விவிட் அப்படின்னு அந்த ஆப்ஷன் இருக்கும். உங்களுக்கு வேணுங்கிற கலர் ப்ரொஃபைல் வந்து யூஸ் பண்ணுங்கள். நான் பர்சனலாக வந்து டீஃபால்ட் கலர் ப்ரொஃபைலே வந்து செட் பண்ணிடுறேன். நீங்கள் நைட் ரீட் பண்ணும்போது உங்கள் ஐஸ்க்கு ஸ்ட்ரெயின் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ரீடிங் மோட் வந்து எனேபிள் பண்ணுங்கள். செட்டிங்ஸில் டிஸ்பிளேல ரீடிங் மோட்குள்ளே வந்து போங்க. இங்கே வந்து உங்களுக்கு ரெண்டு எஃபர்ட் இருக்கும், மோனோ எஃபர்ட், குரோமேட்டிக் எஃபர்ட். மோனோ எஃபர்ட்னா பிளாக் அண்ட் ஒயிட் ஸ்க்ரீன் இருக்கும், குரோமேட்டிக் எஃபர்ட்னா வார்மர் டோனில் வந்து இருக்கும். உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் ரீடிங் மோடில் வரக்கூடாதுன்னா பிளாக் பிக் நோட்டிஃபிகேஷன் வந்து எனேபிள் பண்ணி விட்டுருங்க. அதே டிஸ்பிளே செட்டிங்ஸில் டார்க் மோட் வந்து இருக்கும், மேனில் கிளிக் பண்ணிங்கன்னா டார்க் மோட் வந்து எனேபிள் ஆயிரும். நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்து டார்க் மோட் ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியடில் வந்து எனேபிள் ஆகிற மாதிரி செட் பண்ணலாம். டேர்ன் ஆன் ஆட்டோமேட்டிக்கல் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கஸ்டம் டைம் ரேஞ்ச் வந்து செட் பண்ணுங்கள். ஸோ டார்க் மோட் அந்த பீரியட் மட்டும் வந்து எனேபிள் ஆகும். ஆக்சிஜன் ஒய்ஸ் 11 ஆம்பியன் டிஸ்பிளேக்கு நிறையா சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. டிஸ்பிளேயில் ஆம்பியன் டிஸ்பிளேக்குள்ளே வந்து போங்க, ஆன் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிடுங்க. பிக்கப் யுவர் ஃபோன் டு ஷோ அப்புறம் டேப் டு ஷோ அந்த ரெண்டு ஆப்ஷனையும் வந்து எனேபிள் பண்ணி விட்டுருங்க. ஆம்பியன் டிஸ்பிளே வந்து நீங்கள் குறிப்பிட்ட டைம் பீரியடுக்கும் வந்து ஷெடியூல் பண்ண முடியும். ஷோ ஃபிங்கர் பிரிண்ட் ஐக்கானும் எனேபிள் பண்ணி விட்டுருங்க. ஸோ நீங்கள் ஆம்பியன் ஸ்க்ரீன் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் லொக்கேஷன் வந்து உங்களுக்கு தெரியும். ஆக்சிஜன் ஒய்ஸ் 11 கஸ்டமைசேஷன் ஆப்ஷன்ஸ் நிறையா வந்துருக்கு. செட்டிங்ஸில் கஸ்டமைசேஷனுக்குள்ளே வந்து போங்க. இங்கே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வால்பேப்பர்ஸ், ஐக்கான்ஸ், கேன்வா, அப்புறமா வந்து ஆம்பியன் டிஸ்பிளே எல்லாமே வந்து கஸ்டமைஸ் பண்ண முடியும். ஆம்பியன் டிஸ்பிளே வந்து நிறையா கிளாக் ஸ்டைல் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எந்த கிளாக் ஸ்டைல் வேணுமோ அந்த கிளாக் ஸ்டைல் வந்து செட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கேன்வான்னு ஒரு ஆப்ஷன் வந்து இப்போ கொண்டு வந்திருக்காங்க. நீங்கள் வந்து ஒரு செல்ஃபி எடுத்துக்கோங்க. செல்ஃபி எடுத்துகிட்டு இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா பேசிக்காக உங்கள் ஃபேஸோட அவுட்லைன் வந்து ஒரு கேன்வாஸ் மாதிரி வந்து வரும். இது நீங்கள் வந்து ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேல செட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அசன் கலர் ஆப்ஷன் வந்து இருக்கும். இங்கே வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ அதை வந்து நீங்கள் செட் பண்ணுங்கள். சிஸ்டம் எங்கேனா உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் ஆஃப் ஐகான் ஸ்டைல்ஸ் வந்து இருக்கும். உங்களுக்கு எந்த ஸ்டைல் பிடிச்சிருக்கோ வந்து மாற்றிக்கோங்க. ஐகான் பேக்கில் வந்து ஆக்சிஜன் ஒய்ஸ் மற்றும் ஹைட்ரஜன் ஒய்ஸ் வந்து டிஃபால்ட்டாக கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது தேர்ட் பார்ட்டி ஐகான் வேணும்னா நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஆக்சிஜன் ஒய்ஸ் 11 டிஃபால்ட்டாக ஹோம் அண்ட் ரீசெண்ட் ஆப் பட்டன் தான் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் கெஸ்டர்ஸ் எனேபிள் பண்ணால் செட்டிங்ஸில் பட்டன்ஸ் அண்ட் கெஸ்டர்ஸ்குள்ளே போங்க. நேவிகேஷன் பார் அண்ட் கெஸ்டர்ஸ்குள்ளே வந்து போங்க. நேவிகேஷன் கெஸ்டர்ஸ் வந்து எனேபிள் பண்ணி விட்டுருங்க. இப்போ நீங்கள் வந்து ஸ்வைப் அப் பண்ணால் வந்து ஹோம் ஸ்க்ரீன் பண்ணலாம். ஸ்வைப் அப் பண்ணி ஹோல்ட் பண்ணால் ரீசெண்ட் ஆப் ஸ்க்ரீன் வரும். ஆண்ட்ராய்ட் 11 என்னென்ன கெஸ்டர்ஸ் இருக்கோ எல்லாமே வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. இது போக வந்து ஹை தி பாட்டம் பார்னு ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த கீழே லைனும் வந்து மறைஞ்சிரும். நீங்கள் பவர் பட்டனை ப்ரெஸ் அண்ட் ஹோல்ட் பண்ணிங்கன்னா டிஃபால்ட்டாக வந்து பவர் மெனு வந்து வரும். நீங்கள் இது வந்து கூகுள் அசிஸ்டன்ட்டுக்கு வேணாலும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் பவர் மெனுலேயே வந்து செட் பண்ணி விட்டுருங்க. உங்களுக்கு வந்து ஹோம் ஸ்க்ரீனில் எனக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வர வேண்டாம், எனக்கு வந்து ப்ரைவசி தான் மெயின் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா செட்டிங்ஸில் ஆப்ஸ் அண்ட் நோட்டிஃபிகேஷனுக்குள்ளே வந்து போங்க. நோட்டிஃபிகேஷன் அண்ட் லாக் ஸ்க்ரீன் வந்து கிளிக் பண்ணுங்கள். டோன்ட் ஷோ எனி நோட்டிஃபிகேஷன் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி விட்டுருங்க. ஆக்சிஜன் ஒய்ஸ் 11 பேட்டரி சேவ் பண்ணுறதுக்கு நிறையா ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. செட்டிங்ஸில் பேட்டரிக்குள்ளே பேட்டரி சேவர் வந்து போங்க. பேட்டரி சேவர் வந்து நீங்கள் ஷெடியூலும் பண்ண முடியும், மேனில் வந்து ஆனும் பண்ண முடியும்.
ஆப்டிமைஸ் சார்ஜிங்னு ஒரு ஃபீச்சர் வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஃபோனை வந்து ஓவர் சார்ஜ் பண்ண விடாமல் நல்லா உங்கள் பேட்டரி ஹெல்த்தை ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பேட்டரி ஆப்டிமைசேஷன் ஒரு ஃபீச்சர் வந்து கொடுத்துருப்பாங்க, இது நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து எல்லா ஆப்ஸுமே வரும். இப்போ ஏதாவது ஒரு ஆப் வந்து உங்கள் பேக்ரவுண்டில் பேட்டரி ட்ரெயின் பண்ணிட்டு இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதுக்குள்ளே வந்து போயிட்டு ஆப்டிமைஸ் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க. அந்த ஆப்போட பேக்ரவுண்ட் ஆக்டிவிட்டி வந்து ரெஸ்ட்ரிக்ட் ஆயிரும். ஆக்சிஜன் ஓஎஸ் 11ல் ஆப் க்ளோன் பண்ணுறதுக்கு வந்து ஃபீச்சர் இருக்குது. செட்டிங்ஸில் யூட்டிலிட்டிஸ்குள்ளே வந்து போங்க, பேரல் ஆப்ஸ் அப்படின்ற அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் என்னெல்லாம் சோஷியல் மீடியா ஆப்ஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்களோ அது எல்லாமே இங்கே லிஸ்ட் ஆகும். இப்போ நான் வந்து இன்ஸ்டாகிராமுக்கு ஒரு க்ளோன் வந்து கிரியேட் பண்ணுறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கனா நமக்கு வந்து ரெண்டு இன்ஸ்டாகிராம் ஆப் வந்து இருக்குது. அதே யூட்டிலிட்டிஸ் கூட ஆப் லாக்கரும் வந்து இருக்கும். ஃபஸ்ட் வந்து பின் செட் பண்ணுங்கள், உங்களுக்கு என்னென்ன ஆப்ஸ்லாம் வந்து ஆப் லாக் பண்ணுமோ அதெல்லாம் வந்து ஆட் பண்ணுங்கள். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பாஸ்வேர்ட் போட்டால் இந்த ஆப்ஸ்லாம் வந்து அன்லாக் பண்ண முடியும். ஆக்சிஜன் ஓஎஸ் 11ல் டெடிக்கேட்டடாக வந்து கேமிங் மோட் இருக்குது. நிறையா வந்து இதில் ரீவேம்ப் வந்து பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து கேம்ஸ் அப்படின்ற ஒரு ஐக்கான் வந்துருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் நீங்கள் என்னென்ன கேம்ஸ்லாம் இந்த கேம் மோட் ஆட் பண்ணிருக்கீங்க அப்படின்னு வந்து லிஸ்ட் ஆகும். நீங்கள் வந்து வியூ வந்து சேஞ்ச் பண்ணலாம், ஹரிசான்டல் இல்லை வெர்டிக்கல் வியூ வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். கேமிங் மோட் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நார்மல் மோட் அப்புறம் வந்து ப்ரோ கேமிங் மோட் ரெண்டு ஆப்ஷன் இருக்கும், அதுக்குள்ள வந்து நீங்கள் ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். நீங்கள் கேம்ஸ் ஆட் பண்ணுன்னா நீங்கள் வந்து த்ரீ டாட் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், ஆட் கேம்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் வந்து இருக்கும். இதில் வந்து உங்களுக்கு ஒரு லிஸ்ட் ஆஃப் ஆப்ஸ் இருக்கும், உங்களுக்கு என்னென்ன கேம்ஸ் வேணுமோ அதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது ஆப்ஸ் வேணாலும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதே த்ரீ டாட் ஐக்கானை கிளிக் பண்ணி செட்டிங்ஸ்க்குள்ளே போங்க. நீங்கள் வந்து எனேபிள் கேம் டூல் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி விட்டுருங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டு நாட் டிஸ்டர்ப்னு ஒரு கேட்டகரி இருக்கும், அதுக்கீழே வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கும். மிஸ் டச் ப்ரிவென்ஷன் அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, உங்களுக்கு எதெல்லாம் வேணுமோ அதெல்லாம் எனேபிள் பண்ணி விட்டுருங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் எனான்ஸ் கேட்டகரினு ஒரு கேட்டகரி இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா கிராஃபிக்ஸ் மற்றும் நெட்ஒர்க் ஆப்டிமைசேஷன் ஆப்ஷன் இருக்கும், உங்களுக்கு இதில் எது வேணுமோ அதை வந்து நீங்கள் எனேபிள் பண்ணி விட்டுக்கலாம். நீங்கள் கேம் மோட் எனேபிள் பண்ண கேம்குள்ளே போயிட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் சர்வே சர்ஃபேஸ்க்குள்ளே போகிறேன், போயிட்டு நான் வந்து டாப்லேருந்து ரைட் கார்னரில் புல் பண்ணால் உங்களுக்கு வந்து கேம் டூல்ஸ் ஓவர்லேயே வந்து வரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். அது போக வந்து பார்த்திங்கன்னா டேட்டா மானிட்டரிங் ஆப்ஷனும் வந்து இருக்கும். இந்த டேட்டா மானிட்டரிங் ஆப் வச்சு நீங்கள் வந்து எவ்வளோ ஜிபியூ சிபியூஸ் ஆகுது, எஃபிஎஸ் என்ன இருக்குது அப்படின்ற எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். ஆக்சிஜன் ஓஎஸ் 11ல் இன்பில்ட்டாக வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்டர் வந்து இருக்கும். நோட்டிஃபிகேஷன் குயிக் டாகர்ஸில் ஸ்க்ரீன் ரெக்கார்டர் ஐக்கானை லாங் ப்ரெஸ் வந்து பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்டர் ஆப்ஷன்ஸ்லாம் வந்து இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வீடியோ ரெசல்யூஷன், பிட் ரேட், ஆடியோ சோர்ஸ் எல்லாமே சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அந்த ஃப்ளோட்டிங் விஜெட்டையும் வந்து ஹைட் பண்ணிக்கலாம். எல்லாருமே இப்போ வந்து பயங்கரமாக வந்து ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இந்த ஸ்மார்ட் ஃபோன் யூசேஜாக கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு உங்கள் ஃபோனில் ஒரு ஆப்ஷன் இருக்குது. செட்டிங்ஸில் டிஜிட்டல் வெல்பிங் அண்ட் பேரண்டல் கண்ட்ரோல்ஸ்க்குள்ளே வந்து போங்க. இதை நீங்கள் ஷோ இயர் ஃபுல் டேட்டா கொடுத்தீங்கன்னா உங்கள் ஃபோனோட எப்படிலாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு வந்து அழகாக கிராஃப் போட்டு காமிப்பாங்க. நீங்கள் ஒரு ஹெவி கேமர், பயங்கரமாக நான் வந்து கேம் விளாடுவேன் பட் இந்த கேம் கொஞ்சம் தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னா நீங்கள் அந்த கேமுக்கு வந்து ஆப் டைமர் வந்து செட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ சர்வே சர்வஸ்க்கு ஆப் டைமர் வந்து செட் பண்ணுறேன். இந்த ஆப் டைமர் முடிஞ்சக்கடுத்து இந்த கேமை நான் வந்து விளையாட முடியாது. இதே மாதிரி வந்து உங்களுக்கு ஃபோக்கஸ் மோடோட ஆப்ஷன் இருக்குது. இந்த மோட் மூலமாக நீங்கள் வந்து ஸ்கூல் டைம், ஆஃபீஸ் டைமில் இந்த தேவையில்லாத ஆப்ஸ்லாம் ஆக்சஸே வந்து நீங்கள் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கலாம். நான் ஃபோக்கஸ் மோடில் டிஸ்ட்ராக்டிங் ஆப்ஸில் கேம்ஸ்லாம் வந்து ஆட் பண்ணுறேன். இப்போ நான் அதை வந்து ஆன் பண்ணிட்டேன்னா இந்த பீரியடில் என்னால் இந்த கேம்ஸ்லாம் வந்து ஆக்சஸ் பண்ண முடியாது. இதான் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிஜன் ஓஎஸ் 11ல் இருக்க பேசிக் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ். இது போக வந்து ஆக்சிஜன் ஓஎஸ் 11ல் ஹிடன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்னு கூடி சீக்கிரம் ஒரு வீடியோ வந்து நம்ம சேனல் வந்து போடுவோம். ஸோ அதனால் வந்து நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் நோட்டிஃபிகேஷன் வந்து டர்ன் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.